நடிகர் சிவகுமார் அவர்கள் வீட்டில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனையின் பிறகு சிவகுமார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நடிகர் சூர்யா அவர்களுக்கு திருமணம் செய்யும் பொழுதே நடிகையை திருமணம் செய்து கொள்ளாதே, நமது குடும்பத்திற்கு சரிவராது என்று ஏற்கனவே கூறியிருந்தார். குடும்பத்தில் நடந்த பிரச்சனையின் காரணமாகவும் சூர்யா அவர்களின் பாசத்தின் காரணமாகவும் சிவகுமார் அவர்கள் 2-2 கண்டிஷனுடன் ஜோதிகா அவர்களை திருமணம் செய்வதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார். திருமணத்திற்கு பிறகு எந்த ஒரு படங்களிலும் நடிக்கக்கூடாது ஜோதிகா என்ற உத்தரவையும் சிவகுமார் அவர்கள் கூறியிருந்த நிலையில், இந்த உத்தரவிற்கு கட்டுப்படுத்த சூர்யா அவர்கள் ஜோதிகா அவர்களை சமாதானப்படுத்தி திருமணத்திற்கும் சம்மதம் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகு 36வது வயதில் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தார் ஜோதிகா அவர்கள். இந்த கதை மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று சூர்யா அவர்கள் சிவகுமார் அவர்களிடம் கூறியிருந்தார். இது சமூகத்திற்கு மிக தேவையான படம். அதன் காரணமாகத்தான் நமது புரொடக்ஷனிலேயே இந்த படத்தை தயாரித்து அதில் ஜோதிகாவை நடிக்க வைத்தோம் என்று சிவகுமார் அவர்களிடம் சூர்யா அவர்கள் கூறியிருந்தார். வேறு வழி இல்லாமல் சிவகுமார் அவர்களும் ஒப்புக்கொண்டார். அதற்கு பிறகு தொடர்ச்சியான படங்களில் ஜோதிகா அவர்கள் நடிக்க ஆரம்பித்து வித்த நிலையில் குடும்ப பெண்ணுக்கு இது அழகில்லை என்று கூறி சூர்யா அவர்களிடம் சிவகுமார் அவர்கள் சண்டை போடும் விதமாக பேசியது ஜோதிகா அவர்களை மிகவும் கோபமடைய செய்தது. இதன் காரணமாக தனது மகளின் படிப்பை காரணம் காட்டி உயர்கல்விக்காக மும்பைக்கு அழைத்து செல்வதற்காக சூர்யா அவர்களிடம் கூறினார் ஜோதிகா அவர்கள். ஆனால் குடும்பத்தை பிரித்து விடுவார் என்று சிவகுமார் அவர்கள் கூறி இதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். கடைசியில் ஜோதிகா அவர்கள் தான் நினைத்ததை சாதித்து விட்டார். ஆனால் சிவகுமார் அவர்களுக்கும் ஜோதிகா அவர்களுக்கும் 3 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. கடைசியில் ஜோதிகா அவர்கள் மும்பையில் நடந்த படப்பிடிப்பு விழாவின் பொழுது படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 1 மாதத்திற்கு முன்பாக இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து சிவகுமார் அவர்களை தவிர குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பார்த்தனர். ஆனால் கடைசி வரைக்கும் சிவகுமார் அவர்கள் சந்திக்காதது அவர்களுக்கு மிகவும் மனவேதனை அளித்ததன் காரணமாக நேற்று முன்தினம் சென்னைக்கு திரும்பிய சிவகுமார் அவர்களை பார்ப்பதற்காக சூர்யா ஜோதிகா அவர்கள் வீட்டில் வந்தபொழுது மிகப்பெரிய சண்டை நடந்ததாகவும், அதில் ஜோதிகா அவர்கள் வீட்டிற்கு வரக்கூடாது என்று சிவகுமார் அவர்கள் உத்தரவு போட்டதாகவும், இந்த நிலையில்தான் நேற்று இரவே நெஞ்சுவலியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிவகுமார் அவர்கள்.